நடிகர் ரஜினிகாந்தோட லால் சலாம் அப்படிங்கிற திரைப்படம். அதில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய சிவப்பு தொப்பி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சர்ச்சை என்ன? 1990களின் தொடக்கத்தில் மும்பை கிரிக்கெட் சங்கங்களில் இஸ்லாமியர்களின் பங்களிப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது? மொய்தீன் பாயோட பிரியாணி கடை நமக்கு தெரியும். மும்பையை கலக்கின ராம்நாடு தாதா ஹாஜி மஸ்தானோட வெறித்தனமான ஆட்டத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கம்யூனிஸ்டுகளும் முஸ்லீம்களும் மும்பையில் நடந்த திட்டமிடப்பட்ட கலவரங்களால் கிரிக்கெட் மைதானங்களை விட்டு வெளியேறின வரலாறு தெரியுமா? பாட்ஷாவோட கதாநாயகன் ரஜினி ரெட் சல்யூட் அடித்து தன்னோட வாக்கு வங்கிய மறுபடியும் மீட்டெடுப்பாரா? வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் 3 அப்படிங்கிற படம் எடுத்ததன் மூலியமாக பெரிய லெவலில் தன்னை இயக்குனராக அறிமுகப்படுத்திக்கிட்டவர் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட. ரஜினிகாந்தனுடைய மகள் அப்படிங்கிற அடையாளம் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு அடையாளம் அப்படிங்கிறது தனுஷினுடைய மனைவி அப்படிங்கிறது. அந்த அடையாளங்களை திறந்து இப்போது தமிழ்நாட்டில் நல்ல இயக்குனருங்கிற பேர் வாங்கிறதுக்கு அடிப்படையில் நடிகர் ரஜினிகாந்தை வச்சு ஒரு 20 நிமிஷம் வந்துட்டு போங்க படத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தொடனே கதையை சொல்கிறாங்க. அதுக்கு ஓகே சொல்கிறாரு. அதில் வந்து நடிக்கிறதுக்கும் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய பெயர் அப்படிங்கிறது லால் சலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. மொய்தீன் பாயினுடைய ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. லைகா ப்ரொடக்ஷன் வந்தோடனே ஏஆர் ரகுமான் உள்ளே வந்துடுறாரு. சாதாரண நடிகர்களாக இருக்கக்கூடிய அளவில் இருந்து ஸ்பெஷலான ஒரு நடிகர்களையும் உள்ளே இழுத்துருக்காங்க. அதில் வந்து ரஜினிக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய காமெடி நடிகர் செந்திலும் வந்து லால் சலாம் படத்தில் இணைகிறாரு. விஷ்ணு விஷால் இந்த படம் கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால ஏற்கனவே ஜீவா அப்படிங்கிற பெரிய லெவலில் கிரிக்கெட்டில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக அக்கு வேற ஆணி வேற கிழித்து தொங்க விடப்பட்ட ஒரு படம் தான் ஜீவா படம். அந்த படத்தினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய விஷ்ணு விஷால், விக்ரகாந்த் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இப்படி வந்து நடிக்கக்கூடிய இந்த படப்பட்டியலில் ரொம்ப முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறி போயிருக்கிறது. எதனால் அப்படின்னா அந்த படத்தினுடைய ஒரு போஸ்டர், ரஜினிகாந்த் வந்து நடந்து வர்றாரு, பின்னாடி பெரிய அளவிலான கலவரம் நடக்கிற மாதிரியான காட்சி இருக்குது. ரஜினிகாந்தினுடைய தோற்றம் ஒரு வயதானவருடைய தோற்றம், ஒரு இஸ்லாமியருடைய தோற்றம். தலையில் வந்து சிகப்பு கலரில் தொப்பி போட்டிருக்கார். பொதுவாக இஸ்லாமியர்கள் வெள்ளை கலரில் தான் தொப்பி போடுவாங்க. இவர் ஏன் சிகப்பு கலரில் தொப்பி போட்டிருக்கார் அப்படிங்கிறதும் அது பெரிய லெவலில் இன்றைக்கி சர்ச்சையாக மாறி இருக்குது. அதை அடுத்தடுத்து பேசுவோம். ரஜினிகாந்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயோட தோட்டத்தில் இருக்கார். ஒரு இஸ்லாமிய பாயோனுடைய தோட்டத்தில் இருக்கார். அவர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கலவரத்துக்கு முன்னாடி ஒரு இஸ்லாமியர் நடந்து வரும்போது அவர் யார் அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அப்போது அவருக்கு பேர் வந்து ஹாஜி மஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ யார் இந்த ஹாதி மஸ்தான் அப்படிங்கிறது? இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது லால் சலாம் அப்படின்னு படத்துக்கு தலைப்பு வச்சுருக்காங்க. லால்னா சிவப்புன்னு அர்த்தம், சலாம்னா வணக்கம்னு அர்த்தம். கம்யூனிஸ்ட்டுகள் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது தோழர் அப்படிங்கிற வார்த்தையும் செவ்வணக்கம் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்துவாங்க. அது ரஷ்யாவிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் வந்திருக்கக்கூடிய விஷயம். அப்போது லால் சலாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரெட் சொல்யூட், செவ்வணக்கம் அப்படின்னு அர்த்தம். இதான் படத்தினுடைய தலைப்புக்கு வைக்கப்பட்ட பெயர். இந்த லால் சலாம் அப்படிங்கிற திரைப்படம் இப்போ தான் முத தடவை வைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே 3 கம்யூனிஸ்ட்டுகளுடைய வாழ்க்கையை தழுவி கேரளாவில் 1990களிலேயே ஒரு படம் வெளியாகிறது. அந்த படத்தினுடைய பெயரும் லால் சலாம் தான். அந்த படத்தில் மோகன்லால் வர்கீஸ் வைத்தியன், முரளி டிவி தாமஸ், ஸ்ரீமதி கே ஆர் கௌரி அப்படிங்கிற அந்த 3 பேருடைய வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான். கேரளா மாதிரியான ஒரு கம்யூனிசம் பேசக்கூடிய ஒரு மாநிலத்தில் தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அவங்க சந்தித்த பிரச்சனைகள் என்னென்னா 8 மணி நேர வேலை அப்படிங்கிறதும், உழைப்பாளர்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அந்த லால் சலாம் அப்படிங்கிற ஒரு படம். 1990ஸில் கேரளாவில் ரிலீஸ் ஆனது. அதே பேரை இப்போ ரஜினி நடிக்கக்கூடிய இந்த படத்துக்கும் வச்சுருக்காங்க. ஹாஜி மஸ்தான் அப்படிங்கிற கேரக்டர் தான் ரஜினிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 20 நிமிடம் மட்டும் படத்தில் வந்துட்டு போகிறாரு. கிரிக்கெட்டை பின்னணியாக வச்சு எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இந்த ஹாஜி மஸ்தான் அப்படிங்கிற கேள்வியும் யதார்த்தமாக எழும். ராம்நாடு மாவட்டம் பணக்குளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்தவர். 8 வயசாக இருக்கும்போதே, 1926 பிறந்து 8 வயசாக இருக்கும்போதே பாம்பே பக்கம் போயிடுறார்.
அப்பா வந்து சைக்கிள் கடையை வந்து ரிப்பேர் பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளி. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அளவில் தங்க கடத்தல்லாம் பண்ணி பெரிய லெவலில் தாதாவாக உருமாறுறார். உழைப்பாளி அப்படின்னு ஒரு படம் கூட வந்து இடையில ரஜினிகாந்தே நடிச்சிருந்தார். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஜி மஸ்தானுடைய வாழ்க்கை வரலாற்றை தழுவி தான் அந்த படமும் எடுக்கப்பட்டதாக சொல்லுவாங்க. ஏன்னா பெரிய லெவலில் உழைச்சிட்டு களைப்பில் வருவாங்க, அவங்களுக்கு காசு கொடுக்கறது, வெளியிலேயே வச்சு அன்னன்னைக்கு உரிய தினக்கூலியாக வேலை பார்ப்பார் ரஜினிகாந்த். அதுதான் ஹாஜி மஸ்தானுடைய முதல் கட்ட வாழ்க்கை இருந்தது. அப்போது உழைப்பாளர்களை சுரண்டி அவனுடைய தினக்கூலியிலேருந்து பாதியோ முக்காவாசியோ வந்து காசை எடுத்துகிட்டு அந்த ரவுடிகள் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் பெரிய லெவலில் லோக்கல் ரவுடிஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதை தட்டி கேட்டவர் தான் ஹாஜி மஸ்தான். என்ன நான் வேலை பார்க்குறேன், எனக்குரிய சம்பளத்தை வந்து நீ எப்படி எடுக்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மொதல் தடவையாக அந்த ஹார்பரில் வேலை பார்க்கும்போது தட்டி கேட்குறார். இதே மாதிரியான படம் வந்து 1975 ஹாஜி மஸ்தானுடைய வாழ்க்கை மையமாக வச்சு திவார் அப்படிங்கிற படம் அமிதாப் பச்சன் நடித்தது ரொம்ப பெரிய லெவலில் ஓடிச்சு. அதே படத்தை வந்து தமிழில் ரீமேக் பண்ணி அன்றைக்கு தேதியில் தீ அப்படிங்கிற படத்தில் வந்து எடுத்தாங்க. அப்போ வந்து ரஜினிகாந்த் தான் அதுக்கு ஹீரோவாகவும் நடித்தார். 2010 வந்து பார்த்திங்கன்னா அஜய் தேவ்கான் நடித்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் மும்பை அப்படிங்கிற ஒரு படமும், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் ஹாஜி மஸ்தானை பற்றி படம் எடுக்கும்போது அவருடைய வளர்ப்பு மகனாக இருக்கக்கூடிய சுந்தர்சேகர் அவர் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஹாஜி மஸ்தானுடைய படம்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா என்கிட்ட அனுமதி வாங்கணும், அவருடைய வாழ்க்கை வரலாறு தவறாக சித்தரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து எச்சரிக்கையாக கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் ரஜினி வந்து காலா அப்படிங்கிற ஒரு படத்துலலாம் சில விஷயங்களை தவிர்த்தார் அப்படிங்கிறதுலாம் வேற கதை. இப்படி வந்து ஹாஜி மஸ்தானுக்கு பெரிய லெவலில் ஒரு மார்க்கெட் வந்து மும்பையில் இருந்தது. 1994 வரைக்கும் வாழ்ந்தவர் புற்றுநோயால் கடைசியில் இறந்து போனார். அவர் எப்படி தாதாவாக உருமாறினார் அப்படிங்கிறது தான் அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஒரு கடத்தல்காரனாக இருந்து ஒரு தாதாவாக எப்படி உருமாறினார் அப்படிங்கிறத நிறையா படங்களில் காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த லால் சலாம் படத்துலையும் காட்ட போகிறாங்களா ரஜினியை அப்படிங்கிறது. ஆனால் இது கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதுக்குள்ளே உள்ளே வருது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸில் ஹாஜி மஸ்தானுடைய வாழ்க்கை வந்து எப்படி உள்ளே வருது, எப்படி இஸ்லாமியர்களும் கம்யூனிஸ்ட்டுகளும் இதுக்குள்ளே உள்ளே வராங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஹாஜி மஸ்தான் வந்து கடத்தல்காரனாக இருக்காருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அவர் வந்து அப்போ அந்த பீரியட்லேயே ஃபஸ்ட்டு தங்க பிஸ்கட் அப்படிங்கிறத ஒரே ஒரு பெட்டியை வந்து ஒழிச்சு வைக்கிறார் போலீஸ்காரங்கள்ட்ட இருந்து. அப்போது டோட்டல் மார்க்கெட்டையும் போலீஸார் கைப்பற்றினாங்க. ஒரே ஒரு தங்க பிஸ்கட் பாக்ஸ் மட்டும் மிச்சமாகுது. அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லாமிய வியாபாரியோடைய சேர்ந்து தன்னுடைய பிஸ்னஸை தொடங்குறாரு. அதுக்கப்புறம் அது மூலியமாக பெரிய லெவலில் கடத்தல் பண்ணுறாரு, பெரிய லெவலில் தாதாவாக மாறுறாரு, சம்பாதிச்ச பணத்தை ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்குறாரு. நிறையா அவர் மும்பையில் மட்டும் இடம் வாங்கலை, இந்தியாவில் நிறைய இடங்களில் இடம் வாங்கினார். அப்படி குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் வாங்கி வச்சுருந்தார். அதில் வந்து பார்த்திங்கன்னா சிலியா அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட இனக்குழுக்கள் வந்து அந்த இடத்த வந்து ஆக்கிரமிக்கிறாங்க. அப்போது இவர் தாதாவாக இருந்தாலும் குஜராத்தில் போய் வந்து இவருடைய ஆளுமையை வந்து எப்படி காட்டுறது அப்படின்னு அவருக்கு தெரியல. ஸோ பெரிய லெவலில் லோக்கலில் தான் அப்போ அந்த பீரியடில் ரவுடியாக இருக்கார். அப்போ வந்து பெரிய லெவலில் சம்பாரிச்சிட்டார். பென்ஸ் காரில் தான் போவார், அடிக்கடி சிகரெட்டை வந்து இது பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் தாவாக இருக்குது. அப்போ வந்து அவங்களுக்கு அறிமுகமாகிறவங்க தான் 1980களோட தொடக்கத்தில் ஜெனோபாய் அப்படிங்கிற ஒரு லேடி. அவங்க அறிமுகமாகறாங்க. அவங்க அறிமுகமாகும் போது அவங்க இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லும்போது இது வந்து என்ன சின்ன கோடு தான் இந்த பிரச்சனை, அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போடு, இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. உன் இடத்த ஈஸியாக மீட்டரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரி ஐடியா கொடுக்குறாங்க. என்ன சொல்கிற, என்ன பண்ணலாம் அப்படின்னு. தாவூத் இருக்கார்ல, தாவூத்துக்கும் நம்ம பதான் குரூப்புக்கும் பெரிய லெவலில் பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனையை வந்து நீ சால்வ் பண்ணுறேன்னு சொல்லு. ஸோ தாவூத்துக்கும் பதானுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனையை நீ சால்வ் பண்ணினா உனக்கு அந்த சிலியா மக்கள்கிட்ட வந்து ஈஸியாக வந்து அந்த இடத்த வந்து நல்லா ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. ஹாஜி மஸ்தானை பொறுத்தளவில் நம்ம ராம்நாடுக்காரங்களை பொறுத்தளவில் பேசுகிறதுக்கு ஒன்றும் குறைச்சல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த வகையில் வந்து மதுரை மாவட்டத்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பேசியே ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடியவங்க தான். அந்த வகையில் இவர் அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த நில அமைப்புக்கு ஏற்ற மாதிரி இதனுடைய ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அது வந்து அவருக்கு ஏற்கனவே வந்து அவருக்கு பேச்சாற்றலை திறம்பட உள்ளவர் தான். அப்போது ரெண்டு பேருக்கு இடையில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு, பஞ்சாயத்தை முடிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த நிலம் மீட்கப்படுது. அந்த இடத்துல தான் இன்றைக்கி மும்பை நீங்கள் போனீங்க அப்படின்னா மஸ்தான் டவர் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் பில்டிங் இருக்கும். அது இந்த மக்கள்கிட்டருந்து கைப்பற்றின இடம்தான். அப்படி ஹாஜி மஸ்தான் டவர் அப்படிங்கிறது பதிலாக மஸ்தான் டவர்னு வச்சுருப்பாங்க. ஹாஜி அப்படிங்கிறது ஒரு பட்டம், இஸ்லாமியர்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பட்டம், அதுதான் ஹாஜி அப்படிங்கிற ஒரு பட்டம். மஸ்தான்கிறது அவருடைய பேர், அதனால தான் ஹாஜி மஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி ஹாஜி மஸ்தானுடைய கடத்தல்காரனாக இருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய தாதாவாக உருமாறுறார். ஏகப்பட்ட பேர்கிட்ட பஞ்சாயத்து பால் தாக்கரே கிட்டலாம் ரொம்ப நெருக்கமான ஒரு நபராக இருந்திருக்கார் மும்பையில்.
ஸோ பால் தாக்கரேலாம் வந்து ரொம்ப க்ளோஸ்டான ஒரு நபராக ஹாஜி மஸ்தானுக்கு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து சைக்கிள் டயர் வியாபாரியாக இருந்தாலும் மும்பையில் ஒரு மூணு முக்கியமான தமிழர்கள் பெரிய லெவலில் தாதா ஆனாங்கன்னா அதில் குறிப்பிடத்தகுந்த நபர் ஹாஜி மஸ்தான் தான். இப்போ மீதி ரெண்டு பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா இன்னொன்று திருவையன் நாடார் திருநெல்வேலிக்காரர், அதுக்கப்புறம் வரதராஜ முதலியார், அவரும் நல்ல ஒரு பெரிய லெவலில் கடத்தல் பண்ணி தான் அதுக்கப்புறம் பெரிய லெவலில் தாதாவை உருமாதிக்கிறாரு. அவருடைய உடலை வந்து தமிழ்நாட்டிலிருந்து மறுபடியும் மும்பையிலேயே கொண்டு போய் அவருடைய குடும்பத்தினுடைய ஆசையை நிறைவேற்றுற அளவில் மும்பையில் கொண்டு போய் பல சர்ச்சைகளுக்கு நடுவில் அடக்கம் பண்ண ஒரு மனிதநேயமிக்க மனிதர் தான் ஹாஜி மஸ்தான். இப்படி ஹாஜி மஸ்தானை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் ஹாஜி மஸ்தானுக்கும் லால் சலாம் அப்படிங்கிற படத்துக்கும் மொய்தீன் பாய் ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற படத்துக்கும் பின்னாடி நடக்கக்கூடிய கலவரத்துக்கும் கிரிக்கெட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. சரி, மும்பை கிரிக்கெட் மைதானங்களில் அதிகமான அளவில் ஆரம்ப காலத்தில் விளையாடினவங்க அப்படிங்கிறவங்க யாருன்னா பார்சீன மக்கள். இங்கிலாண்டில் தான் கிரிக்கெட் வந்து முத முதல்ல தோன்றுச்சு, அது நம்மளுடைய கிட்டி பிள்ளையினுடைய வளர்ப்பு தான் கிரிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க ஒரு பக்கம். இங்கிலாண்டில் வந்து நடந்தாலுமே இங்கே பார்சீன மக்கள் வந்து அதிகமான அளவில் நம்ம மும்பையில் வந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளப் ஒன்று ஃபார்ம் பண்ண வேண்டிய தேவை இருந்தது. அப்படி ஃபார்ம் பண்ண கிளப்பில் ரொம்ப அதிகமான அளவில் விளையாண்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஜிம்கானாக்கள் கிளப்புன்னு சொல்லிட்டு உருவாச்சு. இன்னமும் சென்னையில் வந்து ஜிம்கானா கிளப் அப்படிம்பாங்க, அதில் எதனால் இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. இது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மும்பையில் ரஞ்சி ட்ராஃபியில் விளையாடுறவங்க தான் இந்தியன் கிரிக்கெட் டீமில் செலக்ட் ஆக முடியும் அப்படிங்கிறது எழுதப்படாத விதி. அந்த ரஞ்சி ட்ராஃபி அப்படின்னு உருவாகிறதுக்கு முன்னாடியே அங்கே கங்கா லீக் அப்படிங்கிற ஒரு போட்டிகள் வந்து பெரிய லெவலில் பிரபலம். இது நடக்கிறது 1990களுடைய காலகட்டத்தில். ஹாஜி மஸ்தான் இறந்தது 1994. அப்போது இந்த காலகட்டம் தான் ரொம்ப முக்கியமான காலகட்டம். இந்த இதுக்கு இடப்பட்ட கேப்பில் தான் மும்பையில் பெரிய லெவலில் கலவரங்கள்லாம் நடக்குது. 1992 மும்பையில் நடந்த திட்டமிடப்பட்ட கலவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 900 பேர் கொல்லப்படுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட முஸ்லீம்ஸ்கள் கிரிக்கெட் வீரர்களும் அதில் வந்து நிறையா பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற. ஸோ மைதானத்தை விட்டு இஸ்லாமியர்கள் எப்படி வெளியில் வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கதை. அது திட்டமிட்டு நடந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் இருந்த அரசியல் விமர்சகர்கள் இன்றைக்கி மும்பையை பற்றி விசாரிக்கும் போது ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ 1990 வந்து கிரிக்கெட் மைதானங்களில் நடந்த அந்த அரசியலை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்குது. ஸோ 1990 வந்து பார்த்திங்கன்னா கங்கா லீக் போட்டிகள் வந்து பிரபலம். அதில் யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா பார்சிக்கள் இருந்தாங்க, இந்துக்களும் இருந்தாங்க. இந்துக்களில் வந்து மேல்தட்டு சாதியினர் இன்றைக்கி இருக்காங்க இல்லையா, உயர் சாதியினர் சொல்லக்கூடிய பார்ப்பன கூட்டம் தான் இன்றைக்கி கிரிக்கெட்டில் பெரிய லெவலில் ஆதிக்கத்தில் இருக்குது. இன்றைக்கி நீ கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னா இன்றைக்கி நீ ஒரு பூனல் போட்டால் ஒரு பிராமினாக இருந்தால் மட்டும்தான் கிரிக்கெட்டில் போய் விளையாட முடியுங்கிற ஒரு செட்டப் வந்து இருந்து அதை மாற்றினது ஐபிஎல் அப்படிங்கிறதுலாம் வேற கதை. ஆனால் சச்சின் மாதிரியான ஒரு பிராமின் பெரிய லெவலில் வந்து கேஸ்ட் அடிப்படையில் உள்ளே வர்றது அப்படிங்கிறது, சச்சின் மாதிரியான பெரிய ஆளுங்க தான் உள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. அவங்களுக்கான கதவுகள் ஓப்பன் பண்ணி விட்டது தான் அந்த ரஞ்சி ட்ராஃபி. அதுக்கு முன்னாடி இந்த கலவரங்களுக்கெல்லாம் முன்னாடி கங்கா லீக் போட்டிகள் தான் பெரிய லெவலில் பிரபலம். அதில் முக்கியமான நபர்களாக இருந்தவங்க இந்த பார்சிகளும் முஸ்லீம்களும் இருந்தாங்க. இவங்க வந்து இவங்களை வெளியேற்றிட்டு தான் இவங்களை அந்த கிளப்பிலேருந்து வெளியேற்றிட்டு தான் இந்த உயர்சாதி இந்துக்கள் வந்து உள்ளே வர்றாங்க. அப்படி வரும்போது தான் இந்த கம்யூனிஸ்ட்டுகளாகட்டும் முஸ்லீம்களாகட்டும் கிரிக்கெட்டிலிருந்தே அப்புறப்படுத்தப்படுறாங்க. இந்த கிளப்புகள்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து தொலைஞ்சு போகுது, மறைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் தான் ரஞ்சி ட்ராஃபி அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஒன்று உருவாகுது. அதன் மூலிமா கிளப்புகள் வந்து ஏகப்பட்ட தொழில்முறை போட்டிகளில் வந்து உருவாகிறாங்க. இந்த ஜிம்கானாக்களை பொறுத்தளவில் அவங்க என்ன கிளப் அந்த கிளப்போட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தொழில்முறை போட்டியாளர்கள், அதாவது இப்போ குத்துச்சண்டையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அந்த தொழில்முறை போட்டியாளர்கள் சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்களெல்லாம் எடுத்துப்பாங்க. ஆனால் ஜிம்கானாக்கள் வந்து தொழில்முறை போட்டியாளர்களை எடுக்காததுனால இன்றைக்கி வந்து கால்பந்து விளையாட்டில் வந்து லியானோ மெஸ்ஸியோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டியாளர்கள் ரொனால்டோலாம் இருக்காங்கல்ல, அவங்க ஒவ்வொரு கிளப்லையும் விளையாடுவாங்க. அது மாதிரி ஜிம்கானாக்கள் வந்து தொழில்முறை போட்டியாளர்களை அங்கீகரிக்கலை அப்படிங்கிறதுனால வெவ்வேறு குரூப் வந்து உருவாச்சு. அதில் ஒன்று தான் இந்த ரஞ்சி ட்ராஃபின்னு சொல்லிட்டு தனியாக வந்து அவங்க வந்து உருவாக்குனது. அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா உயர்சாதி இந்துக்கள் வந்து சிட்டிங்கில் வந்து உட்காந்து கம்யூனிஸ்ட்டுகளையும் முஸ்லீம்களையும் புறக்கணிச்சாங்கங்கிறது தான் 1990களில் நடந்த கதையாக சொல்லப்படுது. இதில் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஹாஜி மஸ்தானை பற்றி எடுத்த விடயங்கள் எல்லாமே டோங்ரி டு துபாய் அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து எடுத்தது. ஸோ ஆதாரங்கள் இல்லாமல் இங்கே எதையும் பேசலை. ஸோ ஹாஜி மஸ்தானை பற்றி எடுத்த விடயங்கள் எல்லாமே டோங்ரி டு துபாய் அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்டது. இந்த விடயங்கள் அதாவது அரசியலை பற்றி பேசின விடயங்களாக அரசியல் பார்வையாளர்கள் மும்பையில் இருக்கக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய விடயங்களாக இருக்குது. 1990 இப்படிலாம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்படி கிரிக்கெட்டை மையமாக வச்சு மும்பையில் நடந்த அரசியலும் அதற்கு பின்னாடி நடந்த கலவரங்களையும் காட்டக்கூடிய படமாக தான் இந்த லால் சலாம் அப்படிங்கிற படம் இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இதெல்லாம் தாண்டி 20 நிமிடத்தில் அந்த ஹாஜி மஸ்தான் கேரக்டரில் வரக்கூடிய அந்த மொய்தீன் பாய் என்ன மாதிரியான ஆட்டத்தை வெறித்தனமாக ஆட போகிறாரு அப்படிங்கிறத படம் இயக்கக்கூடிய இயக்குநருக்கு மட்டும்தான் தெரியும். அது வெளியாகும் போது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் ரஜினியினுடைய பங்களிப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது, ரஜினி அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி அதில் பாஜகவில் இணைய போகிறாருங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிய அளவில் பேசப்பட்டது. ரஜினியினுடைய ரசிகர்கள் எல்லாம் முட்டாள்கள் அப்படிங்கிற மாதிரி, ஏறா பைத்தியங்கள்லாம் ஏறா அப்படிங்கிற குரூப்பாக வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிய அளவில் பேசப்பட்டது. ரஜினி ஒரு யதார்த்தவாதி அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தன்னுடைய வாக்கு வங்கியை செக் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட மேடைகள் போட்டார், அதில் பிரச்சாரங்கள் பண்ணார், செலவே இல்லாமல் வந்து மேடைகள் அமைச்சு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் பேசினார். இப்படி ஏகப்பட்ட நிகழ்வுகள்லாம் இருந்தது. ஒத்த பைசா கூட செலவு இல்லாமல் ரஜினி லதா ரஜினிகாந்த் என்னென்னலாம் செலவு பண்ண முடியுமோ நீ பண்ணி அரசியல் பண்ணிக்கோன்னு சொன்னது தான். ஸோ அரசியலில் எந்த விதமான செலவுமே பண்ணாமல் ஒரு சீட்டில் போய் உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. அந்த தத்துவ அரசியல் தத்துவங்கிறது தெரியாததுனால ரஜினி ஓரம் கட்டப்பட்டா. இப்போ மறுபடியும் பாட்ஷா அப்படிங்கிற படத்தில் 1995 ரிலீஸ் ஆன படத்துலேருந்து ஒரு பெரிய லெவலில் மார்க்கெட் இருந்தது. இன்னைக்கு தேதிக்கு ரஜினிக்கு அந்த மார்க்கெட்டில் மறுபடியும் அதை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு படமாக வந்து லால் சலாலம் அப்படிங்கிற படம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா காலா அப்படிங்கிற படம் வந்தப்போ ரஜினி எளிமையானவர்களுக்கான மனிதர் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள்லாம் இருந்தது. இப்போது லால் சலாம் அப்படிங்கிற படத்தின் நடக்கிறது மூலிமா இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்களை பெரிய லெவலில் அவர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அரசியல் நோக்கத்தோடு வந்து இந்த படத்தில் அவர் நடிக்கிறாரா இல்லை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து அந்த நோக்கத்தோடு இந்த படத்தை எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத தாண்டி இஸ்லாமியர்களுக்கு பெரிய லெவலில் விருந்தளிக்கக்கூடிய வகையிலையும் ஒரு ஒப்பற்ற மனிதனாக இருக்கக்கூடிய ஹாஜி மஸ்தானுடைய வாழ்க்கை வரலாறையும் ஏழைகளுக்கு உதவணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவருடைய அந்த மனிதப்பாங்கான ஒரு விஷயமும் இந்த படத்தில் அமைஞ்சது அப்படின்னா இஸ்லாமியர்கள் பெரிய லெவலில் சந்தோஷப்படுவாங்க. ஏற்கனவே புர்கா, காஷ்மீர் ஃபைல்ஸு, கேரளா ஸ்டோரின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களை பெரிய லெவலில் புண்படுத்தக்கூடிய படமாக இல்லாமல் அவர்களுடைய மனதை வந்து குளிர்விக்கக்கூடிய படமாக இந்த லால் சலாம் அப்படிங்கிற படம் ரஜினி படம் அமைஞ்சது அப்படின்னா நிச்சயமாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களும் சிறுபான்மையினரும் பெரிய லெவலில் மகிழ்ச்சி அடைவாங்கங்கிறது தான் நம்முடைய கருத்தாக பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.